ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம சேனல் ஃபேக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் நிறையா பேருக்கு முகத்தில் தேவையில்லாத ஹேர்ஸ் இருக்கும், அதை எப்படி வீட்டிலேயே ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான எஃபெக்டிவ் ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் ஆண்களுக்கு மீசை தாடி இதெல்லாம் முளைக்குதோ இல்லையோ, ஆனால் பெண்களுக்கு முகத்தில் அதிகமான தேவையில்லாத ஹேர்ஸ் வளருதுங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தாலும் டெம்பரவரியாக தான் இருக்கும், பெர்மனெண்ட்டாக அது வந்து ஹேரை ரிமூவ் பண்ணுறது பண்ணாது. ஸோ பெர்மனெண்ட்டாக வீட்லேயே ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய ரெமடிஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் ரிமூவ் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன், ஆரஞ்சோட பழத்தோலை நிழலில் அதாவது ஷேடோ ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் ஆக்கிக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பயிறு மாவு, கொஞ்சமாக சந்தன பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர், கடைசியாக லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேஸ்ட் பதத்துக்கு. அதை வந்து உங்களுக்கு எங்கே தேவையில்லாத முடிகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி ஒரு கால் மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணிவிடுங்க. ரெண்டாவதாக, வாழைப்பழத்தோட ஓட்ஸ் அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸை மிக்சியில் தண்ணி தெளித்து விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட வாழைப்பழத்தையும் தேனையும் சேர்த்து பசை மாதிரி, அதாவது நல்ல திக் பேஸ்ட் மாதிரி எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து கூல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. மூணாவது, உருளைக்கிழங்கும் கடலை மாவும், இது ரெண்டுமே முடி வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். கடலை மாவு கூட உருளைக்கிழங்கு சாறு, எலுமிச்சைச்சாறு, தேன் இதெல்லாத்தையும் கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. கடைசியாக, முட்டையோட வெள்ளைக்கரலை, சோள மாவு, சர்க்கரை இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இதையும் ஒரு 10 to 15 minutes வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம். இந்த ரெமடியில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட ஃபேஷியல் ஹேர் வந்து காணாமல் போயிடும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.